ஒரு ரெண்டு ரெண்டு பேரா தான் நான் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணேன். இங்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கொரோனா சீசன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது, அதனால வந்து செல்போன் நீ அது சரிங்க பாருங்க சார், என் ஃபோனில் கரெக்டாக வந்து சார். அடுத்த நாள் படம் வரிசையா வரும் சார். Thank you.
பழம் தென்காசி ஒரு சொந்த ஊர் லேப்டாப் பெட்டியை எல்லாருமே. வணக்கம். சுப்பிரமணியம் அவர்கள், நாமக்கல் எம்ஜிஆர் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவர் மேலே பெரிய அன்பு வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். இல்லாட்டி வந்து ஏதோ வந்து டிவி ஷோலெலாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ஆகி போயிடும். எனக்கு இவர் எப்போ பழக்கம்னா, மலேசியாவில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு செலவு வச்சார், தாமோதரன் அப்படின்ட்டு. தைப்பிங்கிற ஊரில் வந்து அவர் தீவிரமான தலைவருடைய ரசிகர். அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா போயிருந்தோம். அப்போ இவர் மேக்கப் இல்லாமல் உட்காந்துருந்தப்போ யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சாயந்தரம் ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா அசந்து போயிட்டேன், எல்லாம் பக்காவாக இருந்தது பாடி லாங்குவேஜ் எல்லாம். அப்புறம் பொதுவாக வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிற அழகு சாத விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் உண்மையிலே ஆடி போயிட்டேன். தலைவர் மாதிரியே இந்த ஏரியா இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நான் ஒரு நடிகராக இருக்குனால தெரியும், அதில் உள்ளதுக்குள்ளே ரிஸ்க்கான ஆப்ரேஷன் அதுதான். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன வேற ஒரு பிரபல நடிகர் அதை பண்ணலான்ட்டு இருந்தார் வேறு காரணத்துக்காக, ஏன் பண்ணலன்னு கேட்டதுக்கு அது ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன் அதனால தான் பண்ணலன்னார். நான் இவர்கிட்ட கேட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் தலைவர் மாதிரி இருப்பா இல்லாட்டி போயிச்சுங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பாசம் உள்ளவர் அவர். அந்த பாசத்துக்காகத்தான் இன்றைக்கி இந்த உழைக்கும் கைகள் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா பொதுவாக வந்து எனக்கு தலைவர் மாதிரி யாராவது நடித்தா எனக்கு உண்மையிலே பிடிக்காது, நான் நடித்தாலே எனக்கு கோபம் வரும், ஏன்னா அது மாதிரி வராது. இவர் அவர் மேலே மிகப்பெரிய பற்று வச்சுக்கிருந்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நானே அங்கே ஆசைப்பட்டேன். உடனே சரின்னு சொன்னேன். உழைக்கும் கைகள் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் கையெழுத்து போடலே உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லித்தான் போடுவார். ஸோ அதை வச்சு வச்சிருக்கையிலேயே அவர் மேலே இருக்கிற பற்று தெரியுது. அப்போ இவ்வளோ நாள் வந்து அதை ஊறி போச்சு அவருக்கு. அப்படியே அவருடைய பாடி லாங்குவேஜ், சிரிப்பு எல்லாமே வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது. நிச்சயமாக தலைவருடைய பல நல்ல தத்துவங்கள் இந்த படத்தில் இடம்பெறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நல்ல சண்டை காட்சிகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஜாகவர் தங்கம் வந்து கம்பு சண்டையில் அவர் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் இருக்கிறவங்களில் வந்து கிங் யாருன்னு கேட்டால் ஜாகவர் தங்கம் தான் கம்பு சண்டையில். ஸோ இப்படி நல்ல ஜாபவான்கள் சேர்ந்துருக்காங்க. குமரகுருபன் அவர்கள் வந்து இந்த பெருமையுடன் வழங்குறாரு, சூர்யா அவர்கள் தயாரிக்கிறாங்க. இசை வந்து சங்கர் கணேஷ் சார். எனக்கு நான் சினிமாவில் நடிக்க வந்த காலத்துலேருந்து தெரியும், என் முதல் பட சட்டம் கீழ் அப்போருந்து எனக்கு அவர் பழக்கம். ரொம்ப நான் அவருடைய கம்போசிங்கெல்லாம் நான் கூட உட்காந்துக்கிறேன். வாழ்க்கை சக்கரன் நான் நடித்த படம் அவர் தான் கம்போசிங். அந்த ஒரு சங்கர் கணேசன் பேர் வச்சுருந்தேன், பேர் வந்தோடனே அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. ஸோ இப்படி எல்லா நல்ல உள்ளங்களும் இணைந்து ஒரு நல்ல உள்ளத்தை பற்றி எடுக்கும் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அசும போட்டோ எடுத்து அனைவருக்கும் வணக்கம். கேஎம்பிஎஸ் சார்பில் திரு குமரகுருபரம் அவரது மகன் சூர்யா இருவரும் இணைந்து என்னை கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் ஆக்கியிருக்காங்க இந்த உழைக்கும் கைகள் படத்தின் மூலமாக. இந்த உழைக்கும் கைகள் இன்றைய இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். அதாவது இன்றைய இளைஞர்கள் புரட்சித் தலைவருடைய நல்ல கருத்துள்ள பல படங்களே அவர்கள் பார்த்துருப்பாங்க. இதனால் இந்த விவசாயி இன்றைய சூழ்நிலைக்கு மிகவும் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை கூறிய ஒரு அருமையான படம். அந்த படத்தை நாங்கள் ரீமேக் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து பல இடங்களில், குற்றாலம், தென்காசி, அவங்க ப்ரொடியூசர் சொந்த ஊர் வேட்டம்பட்டி, இந்த பக்கம் கொல்லிமலை அடிவாரம், பல இடங்களில் இதை நல்லபடியாக ஷூட் பண்ணி மிக மிகுந்த பொருட்செலவில் புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள் உலகம் போகிற லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு தித்திக்கு விருந்த அமையணுன்னு ப்ரொடியூசர் அவர்கள் அதான் பணத்தை பற்றி கூட கவலைப்படாமல் நல்லா இதை இந்த படத்தை எடுத்து கொடுத்ததுக்கு முதல் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இன்றைய ரசிகர்களுக்கு, புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு தித்திக்கும் விருந்தாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பாடல்கள் ஐந்தும் அருமையாக வந்திருக்கு. எல்லா இதுக்கு அதான் இந்த படத்தை உருவாக்கின எல்லாமே, அதாவது ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகுது, இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இதுக்கு வந்து எடிட்டர் நம்ம பாரதி அவர் ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்கார். சிங்கப்பூரில் 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்துருந்தார். இதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவர் சதாசவம் பண்ணார். பிஆர்ஓ விஜய் முரளி அவர் பற்றி அதான் அவர்
இந்த படத்துக்காக மிக சிறந்த முறையில் விளம்பரங்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இந்த படத்தில் ஜாகுவார் தங்கம் அவர்கள் நம்பியார் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நம்ம இசை வந்து சங்கர் கணேஷ், அதாவது 1000 படங்களுக்கு மேலே அவரை பற்றி நம்ம சொன்னால் மிகை ஆகிடும். சங்கர் கணேஷ் அவர்கள் அற்புதமான முறையில் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தில் அசோகன் கேரக்டராக தமிழ்நாடு மேடை நடன சங்க தலைவர் நாட்டியாளர் பிரேம்நாத் அவர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் இதை ரிலீஸ் பண்ணி பெருமை சேர்த்தினார். இன்றைக்கி ட்ரெய்லரை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவரை எம்ஜிஆருடைய எந்த இதுனாலும் அவர் தவறாமல் அதை பார்க்கக்கூடியவர். அவர் என் மேலே பல வருடங்கள் அவர் என்னை கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த படத்தை குறிப்பாக ஒரு சில பாடல் காட்சிகளை போட்டு காமிச்சோம், ரொம்ப பாராட்டினார். அது புரட்சி தலைவரே என்னை பாராட்டினதான் நினைக்கிறேன். இது உலகெங்கிலும் உள்ள புரட்சி தலைவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் உழைக்கும் கைகள் அவர், அதாவது டிசம்பர் 24 இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நீங்கள்லாம் மிகுந்த ஆதரவு, அதாவது இந்த படத்தை நீங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்க. இதில் ஏற்கனவே நான் அறிவிச்சிருக்கிறேன், எனது வருமானம் முழுவதும் ஏழை விவசாய குடும்பத்தில் உள்ள கல்வி செலவுக்காக கொடுக்குறத நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதை போலவே ப்ரொடியூசர் அவர்களும் மருத்துவ இதாக செய்கிறோம். வெறும் வாய் வார்த்தைகள் இல்லை, உண்மையாலுமே ஏழைகளுக்கு செய்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த படத்தை எடுத்துருக்கிறோம். அடுத்தடுத்து இன்னும் பல படங்கள் புரட்சி தலைவருடைய படத்தை ரீமேக் பண்ணுறோம். உங்களுடைய பேர் ஆதரவு வேணும்னு தயவுசெய்து கேட்டுக்கிறேன். யார் பேராது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. வணக்கம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. நான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசராக இருக்கேன். நானும் எனது தந்தையும் சேர்ந்தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். திரு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் தோட்டத்திலே இருக்கிறதுனால அவரை மையப்புள்ளியாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ மக்களோட பேராதரவும் சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைச்சி இந்த படத்தை வெற்றி படமாக தருமாறு கேட்டுக்கோங்க. ஓகே.